அனைவருக்கும் வணக்கம். என் சிரம் தாழ்த்தி அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் சார். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அக்ஷய லக்கண பத்தத்தின்றது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அக்ஷய பாத்திரமா தான் சார் நினைக்கிறேன். அது ஏன் சொல்றேன்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க கூடிய ஒரு பொக்கிஷம். அது யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்க கையில சீக்கிரம் போய் கிடைக்குது. ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே இது கிடைக்கக்கூடியது. இந்த என்னோட ஏழ்பு லக்னத்துல இருந்து லக்ன அதிபதி வந்து ரெண்டாவதுல இருக்காரு. அதுல நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க வந்து எதனால என்னது அனுபவ படிப்பு விருப்ப படிப்பு. ஏன்னா எனக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. சோ அதனாலதான் இது என் கையில வந்துருக்கு. அதுவும் கரெக்டான ஒரு விஷயம் என் கையில வந்ததுங்க ஐயா. இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, எனக்கெல்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஐயா சொல்லுவாங்க, உள்ள போய் பாருங்க, நுணுக்கி பாருங்க, ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு செல்லு உள்ள ஆக்சுவலா அணுக்கள் உள்ள அவ்வளோ விஷயம் இருக்குன்னு. இந்த அக்ஷய லக்கண பத்தி எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் நீங்க உள்ள போக 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 அற்புதம் அற்புதம் அற்புதம். அது தவிர நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா. இதுல நான் வந்து எந்த கெட்டதையும் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம், ஏன் சாத்தியம்னா குருமூர்த்தி ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களால் மட்டும்தான் சாத்தியம். நான் அவரை எப்படி பாக்குறேன்னாக்கா, இப்ப கலிகால புருஷராதம் உத்தம புருஷராதான் அவரை பாக்குறேன். என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியாது. அவரால் எல்லாராலையும் இது சாத்தியம் கிடையாது, அவரால் மட்டுமே இது சாத்தியம். அவர் கூட நீங்களாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் அவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க. இதெல்லாம் கூட வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டோம். இதெல்லாம் நீங்களாம் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணிருக்கீங்க ஐயா. யோ அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறீங்க, அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஐயோ உங்ககிட்ட வந்து ஐயா வந்து உங்களை சொல்லியே ஆகணும். நான் எப்படி இவ்வளோ பொறுமை உங்களுக்கு வந்து, நான் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து இவர் யார், இவர் என்ன எப்படி இவ்வளோ பொறுமையா பேசுறாரு, எப்போ சாந்தகுமார் சாரி ஐயா பேர் சொல்றேன், இவ்வளோ இந்த பொறுமை எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு அவங்கள பார்த்து அதிசயப்பட்டா. அடுத்து அடுத்தது ஒவ்வொருத்தர் டீச்சர்ஸா வரும்போது எல்லாருக்குமே அந்த பொறுமை எப்படி வருது, எனக்கு பொறுமையே கிடையாது, நான் அவ்வளோ கோவப்படுவேன். இப்ப வந்து என் லைஃப்ல ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா உங்களை எல்லாம் டெய்லி பார்த்து பார்த்து இந்த டைம்ல பார்த்து பார்க்கறதுனால அந்த பொறுமை வந்து கோபம் நல்லா அடங்கிடுச்சு. ஏன் கோபம் அடங்கினா என் குடும்பம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் குடும்பத்தும் பெண்கள் வந்து படிக்க வரணும். ஜோதிடம்ன்றது அப்பெல்லாம் ஆண்களே படிக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைச்சாங்க. இது உண்மையில ஒரு ஐயா சொன்னாங்க, இது வந்து ஜோதிடம் கிடையாது, இது சயின்டிபிக்கான ஒரு மனம் மாற்றம், ஏதோ ஒரு ஒரு விஷயம் எங்களுக்குள்ள நடக்குது ஐயா. அது எல்லாருமே இந்த இதுல பேசியிருக்காங்க. ஒரு ஒரு விஷயம் நடக்குது உள்ளுக்குள்ள, ஏதோ ஒன்று மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு செல் உள்ள அணுக்கள் உள்ள போய் ஒரு மாற்றம் நடக்குது. அதுதான் நான் கவனிச்சு ஐயா கவனிச்சு சொல்லுவாங்க இல்லையா, கவனிங்க கவனிங்க உற்று நோக்குங்க உள்ள போய் கவனிங்க. ஒரு ஒரு விஷயமா அது எடுக்க 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 அற்புதம் அற்புதம் அற்புதம். உங்களோட ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லணுங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒரு நிறுவனமே இது எல்லாருமே ஸ்கூல் லெவல்ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு பிள்ளைங்களும் மணிமணியா வெளில வருவாங்க. ஸ்கூல் லெவல்ல எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற வந்து ஆடவன்ட்ட நான் ப்ரேயர் வைக்கிறேன். ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஐயோ ஒரு ஐயா சொன்னாங்க, ஸ்கூல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஒரு பிள்ளைங்களுமே மணிமணியா வருங்க வெளியில. அப்புறம் அதனுடைய எதிர்காலம், அதுக்கப்புறம் உலக வளர்ச்சி எல்லாமே இதுள்ள அடங்கியிருக்கு. இது வந்து அதுதான் அதனாலதான் சொன்னா இது வந்து அக்ஷய பாத்திரம். ஒவ்வொருத்தர் கையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் ஐயா. இது எல்லார் கையிலயும் கிடைக்கணும். ஏஎல்பி அது என்னது ஆப் பத்தி சொல்லணும், அது வந்து ஆப் கிடையாது ஐயா. அது அது என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனர், அது அப்படிதான் நான் பாக்குறேன். உள்ள போனா என்னது இது எப்படி அமைச்சாங்க, இது எப்படி வடிவமைச்சிருப்பாரு ஐயாவுடைய அவருடைய அவருக்கும் வாழ்க்கை இருக்கு, அவருக்கும் எல்லா உள்ள கடமைகள் இருக்கும், அதையும் மீறி அவர் இவ்வளோ ஒரு எப்படி ஒரு விஷயமா எப்படி யோசிச்சார் பார்க்கும்போது அதுக்கு எனக்கு விடை கிடைக்கல. அது அவர் கைத்திலமே அந்த அக்ஷய பாத்திரத்தை அவர் மட்டுமே வச்சுக்கல, எல்லாருக்கும் போய் சேரணும், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறது வந்து பெரிய மனசு வேணும் அதுக்கு. அதுக்கு வந்து நன்றி கோடிகள் சொன்னாலும் பத்தாது. மனித குலமும் சிறப்படை வேணும் எல்லாராலையும் நினைக்க முடியாது ஐயா. ஏசுபிரான் நினைச்சாருன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி இங்கே எல்லாரும் கிடைச்சது. இது வந்து உலகம் ஃபுல்லா போய் சேரணும், உலகம் ஃபுல்லா போய் சேரணும். ஒவ்வொருத்தருமே அதை நாங்கள் வந்து ப்ரேயரா எடுத்து சொல்லணும். நாங்கள் அனுபவிச்சது எங்களோட நிறுத்தப்படாது எல்லாத்தையும். ஐயோ நான் இதை உங்ககிட்ட பேசுறேன் இல்லைங்களா, வீட்டில் டெய்லி இதை பற்றி தான் பேசுறேன்.
இப்போ நான் இதை ஐயட்ட கூட சொன்னேன், இப்ப பொண்ணு காது பொத்திக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஏஎல்பி ஏஎல்பி என்னதான் இருக்கு, நீ படி நான் சொல்லும் போது உனக்கு புரியாதுமா, நீ வந்து படி. அவ அப்படிதான் காலை எந்திரிக்கிறது மட்டும் தான் கஷ்டப்படுற, இந்த டைமிங் வந்து இன்னும் இந்த டைமிங் மட்டும் மாறினா எல்லாராலையும் படிக்க முடியும், பட் இந்த டைம் கரெக்டான டைம் நான் உணர்றேன். இது ஏன் ஐயா வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பணம் வேணும், அது அவங்களால அந்த பாக்கியம் இருந்தா அவங்க வந்து படிச்சிருவாங்க. நான் ப்ரே பண்ணிக்கிறேன், பொண்ணு வந்து காலைல எந்திரிக்கணும், அது படிக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஐயா. அப்புறம் வேற என்ன சொல்றது, ஐயா பத்தி எதை சொன்னேன், எனக்கு ஒரு நாள் பத்தாது ஐயா பத்தி பேசணும்னா, அவரு கலிகால உத்தம புருஷர் ஐயா, அவரு அவரை பார்க்கணும், அது எனக்கு அந்த பாக்கியம் இருந்தா கிடைத்தால் கண்டிப்பா நான் பார்த்து அவங்க காலில் விழுந்து வணங்கணும். என்னோட மாற்றம் நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து கோபம்னா அவ்வளோ ஒரு கோபம், டக்குன்னு அப்படி கோபப்பட்டுருந்தேன், இப்போ அந்த கோபம் எங்க போயிடுச்சு, விசுவானம் பிசுன்னு ஆயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு, பொறுமை. இந்த இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க, ஸ்டார்டிங்ல அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது ஐயா கிட்டதான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அறிமுகம் பண்ணிக்காச்சு, படப்பட படப்படப்பட பேசினேன், இருமா இருமா பொறுமையார் பொறுமையார், இப்ப இந்த அளவுக்கு பொறுமையா பேசுறது எனக்கு அதிசயமா இருக்கு, ரொம்ப ஸ்பீடு. நான் அந்த ஸ்பீடு எனக்கு என்ன சுத்தி யாரும் ஏன் வரமாட்டேன்றாங்க, அந்த ஒரு கோபம் இருக்கும், அது மாதிரி ஒரு ஒழுக்கம் ஏன் யாருக்கும் வரமாட்டேங்குது, அப்பதான் எனக்கு படிக்கும் போதுதான் தெரியுது ஓகே அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அதுதான் நான் வந்து ஒவ்வொரு 10 வருஷம் 10 வருஷம்னு அவங்க பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து திருப்பதி லட்டையாது, இந்த லட்டுல பிரிச்சிங்கன்னா தான் தெரியுது, ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா தெரியுது, அந்த லட்டுல தனித்தனியா இருக்கு இல்லையா, முந்திரி கிராம்பு கற்கண்டு தனித்தனியா தெரியும், அப்படிதான் அந்த 10 வருஷத்துக்கு நம்ம பிரிச்சோம்னா அழகா தெரியுது, இதான் 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 விஷயம் உனக்கு பின்ன, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி போனோமா போ, அது இன்னும் 10 வருஷம் முன்னாடி போனோமா போ, இதுக்கப்புறம் நீ போய் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கோ, எது வேணா நீ பாத்துக்கோ, வந்து அவன் கையில கொடுத்து, அதனாலதான் நான் சொல்றேன், அது அக்ஷய பாத்திரம், அதை யாரு எப்படி உபயோகிக்கிறாங்க அது அவங்களுடைய கர்மா பொறுத்தது, அதுவும் அங்கேயும் அந்த கர்மா கிளாஸ் வாய்ப்பே இல்லை, எப்படி இது எப்படி எப்படி அழகழகா, நீங்க கடந்த காலம் அது கூட அந்த வார்த்தைக்கு நீங்க சொல்றீங்க பத்தி இறந்த காலம் சொல்லாதீங்க, கடந்த காலம் ஆமா அதிசயம் ஐயா, நிகழ்காலம் எதிர்காலம் இது உங்க லைஃப்ல அது எல்லாமே அடங்கிடுச்சு, D9 அதை எப்ப இப்ப உனக்கு நடந்திருக்கமா பாரு, அதை பாத்து இந்த இதை பாத்துக்கோ, இந்த இதை செஞ்சுக்கோ, எப்படிப்பா இது யார் பாருங்களா, எங்களுக்கு புரியல ஐயா, சத்தியமா புரியும், எல்லாருமே இந்த வியப்புல அது அதிசயத்துல வியப்புல இருக்கும், நாங்க கிளாஸ் படிக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்க சொல்றது அத்தனையும் உண்மை, யாருக்காகவும் எதற்காகவும் இதை சொல்லல, ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க எல்லாருமே பேசுறவங்க அத்தனை பேருமே அவங்க உணர்ந்தது, இதை நான் உணர்வு பூர்ணமா உணர்ந்துதான் நான் இதை சொல்றேன், இது வந்து நான் இது எல்லாருக்கும் போய் சேரணும் சேரணும்ன்ற வந்து ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்கு, நான் தெய்வத்துக்கிட்ட டெய்லி வேண்டது இது எல்லார் கையிலும் போய் சேரணும், எப்படியாவது போய் சேரணும், உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு வீட்டுல ஒருத்தவங்க சரியா இருந்தா அந்த வீடு ஓரளவுக்கு சொன்ன தலைவி அவங்க, இப்ப நான் படிச்சதுனால என் வீட்டுல ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கே தெரியுது, என்ன கோபம் எப்படி கத்திட்டே இருப்பாள் எப்படி அமைதியா வரா, அப்படிதான் ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்க சரியானா ஒரு தெருவு சரியாகும், ஒரு கிராமம் சரியாகும், ஒரு ஊர் சரியா, ஒரு நாடு சரியாகும், இது வந்து வந்துடும், இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கிடையாதுங்க ஐயா, ரொம்ப ஸ்பீடா வரணும் இது, இன்னொன்னு இந்த மீடியா அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும், அவங்க இல்லைன்னா இப்படி நான் வந்து இதில் பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துருக்க மாட்டேன், ப்ளஸ் இந்த ஜூம் மீட்டிங் இல்லைன்னா எல்லாரும் நாங்கள் கனெக்ட் பண்ண முடியாது, என்ன ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் ஒரு ஒருத்தர் ஐயா வந்து அந்த இது நடத்தும் போது, சாரியா ரொம்ப பேசுறேன் சாரி, 65 வயது பெரியவர், அவர் தெரிச்சு அழுதா இருப்பாருங்க அன்னைக்கு கருமா கிளாஸ்ல, அன்னைக்கு அவர் தெரிச்சு அழுதது அவருடைய பாவம் அத்தனை கருமா அத்தனை சதறீடு செய்யாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு, இங்கே முடிஞ்சிருச்சு அவருக்கு, அடுத்தது நேரம் சொர்க்கம் தான், அந்த உணர்தல் நீ என்ன பண்ணணும், உன் அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு ஒன்னகம் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, குழப்பம் குழப்பம் என்ன நடக்குது ஏன் நடக்குது, எல்லாருக்குமே ஒரு மனக்குழப்பம் மன போராட்டம், இந்த அம்மா இதான் வச்சுக்கோ அழகா, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து ஒரு ஒரு முடிச்சா நீங்க அழுத்தி விட்டீங்க பாத்தீங்களா, அதுல அவசரம் இல்ல பதற்றம் இல்ல, நீட்டா தெளிவா இந்தா 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 இந்தான்னு, அதுதான் வந்து அந்த வியப்பே, இது எப்படி நடக்குது எப்படி சாத்தியம் தெரியல, எப்படி சாத்தியமாச்சுன்னு சாத்தியம், இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் சாத்தியமானது அனைவருக்கும் சாத்தியமாகணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், உங்க அனைவருக்கும் சிறந்த தாழ்த்தி நான் படிவு வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா, ரொம்ப 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 நன்றி, ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுன்னா எல்லாருமே சொல்ல, உமா மேடம் உமா மங்கிட் மேடம்லாம் அப்பா அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே இனிமையா இருக்கும் காதுல கேட்டுட்டே சாமான், நீங்க பேசும்போது அந்த பொறுமை
எப்படி எப்படி தெரியல. உங்க எல்லாரையும் பாக்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தர்ப்பம் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி.